चार्य भक्ति परिपूत मानक शील गोपादेश गुरुमाश्रयाम श्रीमदे गोपादेश महादेशिकाय नमः। नीलातुंग स्तन विष्णु पार्वाद्यम स्वम सृदि सदस्यमद्यापयन्ति स्वच्छिष्टायां सृजनिया बाला कृतभुंते गोदावरस्य नमयं भूये वास्तु भूयहम् அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ண திருப்பாய்வல் நீசையால் பாடி கொடுத்தால் அப்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலே சொல்லும் சூடி கொடுத்த சொற்கொடியதல் பாவை பாடி அருளாய் நாடினி வெங்கடவர்க்கு எண்ணெய் விதி என்று மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு எப்பொழுதும் போல் தேசிக தியானம் நின் பதன் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய் நின் பதம் ஒன்றி அன்பரிலும் நேசமில்லை எந்தோ என்படி கண்டு இனி என் பயன் ஏதமில் தூப்பலந்தாய் உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன்னருளே சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் என்னும் தான ஒரு ஸ்தானத்தை அப்படி அதிகரித்து அதிகரித்து என்பதை விட கொண்டாடக்கூடிய ஒரே புருஷர் சுவாமி தேசிகன் தான். சுவாமி தேசிகன் திருநாமம் வேங்கடநாதன், ஆனால் வேதாந்த தேசிகன், வேதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடிய பொருள் சொல்லக்கூடிய ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன், நிகமாந்த மகாதேசிகன். எல்லா வேதங்களையும் தன்னுள் அடக்கி அவைகளை சேதனர்களுக்கு ஏற்றவாறு ஊட்டக்கூடியவர். அதனாலதான் வள்ளல் பெரும்பசுன்னு ஆச்சாரியர்லாம் ஏன் வள்ளல் பெரும்பசு வள்ளல் பெரும்பசு அப்படின்னா, பெரும்பசு என்ன பண்றது, பசுக்கள்லாம் என்ன பண்றது, பொதுவா புல்லை சாப்பிட்றது, தவிட சாப்பிட்றது, புண்ணாக்கை சாப்பிட்றது, வெக்கலை சாப்பிட்றது, சத்தையான வெக்கலை சாப்பிட்றது, இப்படி இவைகள்லாம் சாப்பிட்றது. சாப்பிட்டா அதே ருச்சியில பால் கறந்தா நம்மளால சாப்பிட முடியுமா? ஒரு நாள் கள்ள புண்ணாக்கு ஜாஸ்தியா போச்சுன்னா கள்ள புண்ணாக்கோட வாசனையோட பால் வந்ததுன்னா எப்படி இருக்கும்? தவிட்டு புண்ணாக்கு ஜாஸ்தியா போச்சுன்னா தவிட்டு புண்ணாக்கோட வாசனையோட பால் வந்தா எப்படி இருக்கும்? இல்ல, என்ன பண்ற, சாரதமமா எடுத்து அது என்ன பண்றது, தான் சாப்பிட்டு அதை ஜரித்து அதை நமக்கு வந்து வேறு ஒரு பொருளாக, ஹிதமான பொருளாக. இவைகள் அனைத்தும் ஹிதமில்லாத பொருட்கள். கள்ள புண்ணாக்கு நம்மளால சாப்பிட முடியுமா? மாடுக்கு பால் அதுலேருந்து தான் வருது அப்படிங்கிறதுக்காக கள்ள புண்ணாக்கு சாப்பிடுமா? சாப்பிடுவா, சில பேர் சாப்பிடுவா. கள்ள புண்ணாக்கு உடம்புக்கு நல்லது, உடம்பு சத்து குறைச்சலாக இருக்கிறதால கள்ள புண்ணாக்கு டாக்டரே கூட சில சமயம் அந்த காலத்துலாம் சாப்பிட சொல்லியிருந்தா. இப்பெல்லாம் சாப்பிட சொன்னா இவன் டாக்டரே இல்லைன்ட்டு போயிடுவான். அடுத்த நிமிஷமா என்ன சொல்லுவான், இவன் டாக்டர் இல்லை, நான் வேற நல்ல டாக்டரா பார்த்துக்கிறேன். அப்படிதான் பல்படி என்னாச்சு, உப்பு போட்டு வாய் கொப்பிளிங்கோ, வேப்பங்குச்சியை வச்சு தேயுங்கோ, மாவிலையை வச்சு தேயுங்கோ. இதெல்லாம் வந்து பழைய சம்பிரதாயம், இதெல்லாம் பாஷாண்டிகள். டூத் பேஸ்ட்ல சால்ட் இருக்கான்னு கேட்டா அது லேட்டஸ்ட். ஐயோ, அவன் சயின்டிஸ்ட், அவன் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சான். எங்க ஆராய்ச்சி கண்டுபிடிச்சான்? டூத் பேஸ்ட்ல சால்ட் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து லவங்கம் இருக்கா, ஏலக்காய் இருக்கா, விதவிதமாக கேட்பான். அந்தந்த ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணுறான், அந்தந்த சத்தம் மிக்ஸ் பண்ணால் கூட நமக்கு நல்லா இருக்கும். அதாவது ஃப்ளேவர், எப்படி ஃப்ளேவர் அப்படின்னா, ஒரே எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெயாகவும் மாறுறது, நல்லெண்ணெயாகவும் மாறுறது, கல்லெண்ணெயாகவும் மாறுறது. இப்போ அதுதான் சாப்பிட்டுன்னு இருக்கும். ஒரே எண்ணெய் அப்படிங்கிறா என்னென்னா அந்த குருடாயில்ங்கிறா, கேட்குறதுக்கு தான் அசிங்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது, அப்படியே வெள்ள வெள்ளேன்னு பியூராக நன்னா இருக்கும். அதில் எந்த வாசனையும் இருக்காது, அந்த எண்ணெயில் எந்த வாசனையும் இருக்காது. பெட்ரோல் டீசல்லேருந்து வருது, இது டீசல் கடைசி, பெட்ரோல் முதல்ல, இதுக்கு நடுவில் இது ஒரு இந்த ஆயில் வேற வருது. இந்த ஆயிலில் ஃப்ளேவரை கலந்து விற்கிறான் அப்படிங்கிறான். அது பொய்யா இருக்குமோ நிஜமா இருக்குமோங்கிறதெல்லாம் யோசனை பண்ணோம்னா பொய்யா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா,
சன்ஃப்ளவர் ஆயில் ஊர் ஃபுல்லும் கிடைக்கிறது. இது ஒன்றே சொல்கிறான் உதாரணம், மற்றதெல்லாம் விட்டுடுங்க. இது ஒன்றே சொல்கிறான் என்ன அப்படின்னா, சன்ஃப்ளவரோட உற்பத்தி வந்து உலகத்தில் நூற்றில் ஒரு பாகம், நூறு மடங்கு ஆயில் நமக்கு வருது. எப்படி வருது? நூற்றில் ஒரு பாகம் விளையிறது. நூற்றில் ஒரு பாகம் விளைஞ்சால் என்ன ஆகும்? அதை ஆயிலாக பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த புஷ்பத்தோட பாதி தான் குறையும். பாதி குறைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? நூற்றில் அரை பர்சன்ட் தான், அரை பர்சன்ட் தான் ஆயில். வாஸ்தவம் தானே, இந்த அரை பர்சன்ட் தான் வியாபாரத்துக்கு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரிஜினலாக இருந்தால் இந்த அரை பர்சன்ட் தான் போகணும் வியாபாரத்துக்கு. ஆனால் என்ன வருது? நூறு பர்சன்டேஜ் வருது. இதுலேருந்து என்ன தெரியுது? பிளம்டாக தெரியுது, நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பது தான். இதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு ஆராய்ச்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ரீதியில் இப்போ எல்லாத்துலேயும் கலப்படம் துர்த்து. அதனால் நமக்கு நல்லதாக வேணும், அதுலேருந்து சாராதமமாக வேணும் அப்படின்னா பசு என்ன பண்ணுறது? கல்ல புண்ணாக்கு, எள்ளு, எள்ளு புண்ணாக்கு, விதவிதமாக அதுக்கு தருவான். அத்தனையும் சாப்பிட்டு நமக்கு வசதியான ஒரு பால்ங்கிற வஸ்துவை தருது. இந்த பால்லேருந்து என்ன ஆறுது? பாலில் என்னென்ன இருக்குது? தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. இந்த வெண்ணையும் காய்ச்சினா நெய் இருக்கு. இத்தனை பதார்த்தங்கள் வருது, அதான் பஞ்சகவியம். இன்னும் ரெண்டு என்னன்னா, கோமூத்திரம், சாணி, ரெண்டும் சேர்ந்து, கோமையம் ரெண்டும் சேர்ந்து, இத்தனையும் சேர்ந்து பஞ்சகவியம் பண்ணி தருவான். ஈய அப்படிமோ, ஏன்னா மாட்டு சாணி இதையும் சாட்டுண்டு என்னடா அது? கேன்சருக்கு முதல் மருந்து. அந்த காலத்தில் அவ தெரிஞ்சு வச்சுருக்கா. ஆற்றுல ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா சுத்தத்துக்கு பஞ்சகவியம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் உள்ளே தொடுங்க, ஒன்றா சேர்ந்து பண்ணுங்கோம்ப. இப்போ கூட நம்ம பண்ணலாம் சிராதத்துக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துப்படுறோம், பணத்தை கொடுத்துப்படுறோம். அவன் பண்ணுறான், அவன் எப்படி பண்ணுறான்? சாதம் மட்டுக்கு நமக்கு தனியாக வடிக்கிறேன்பான். அது நம்ம கண்ணது இருக்கு. நம்ம கேட்டால் நமக்கு சாதம் தனியாக வடிக்கப்படும், இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக வடித்து மொத்தமாக கொண்டு பாகம் பிரிச்சுடுவான். ஒவ்வொரு பதுக்களுக்கும் தனித்தனியாக சாதம் அடிக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது? பொதுவாக வச்சு எல்லா பதுக்களுக்கும், இதில் யாராவது முன்னாடி சாப்பிட்டுட்டான்னா அந்த சேஷம் ஆகிடும். அது ஒரே சமயத்தில் சாப்பிட்றதும் கூடவே கூடாது, தனியாக பண்ணணுங்கிறது சாஸ்திரம். இதை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ரத்த பந்தம், ரத்த சொந்த பந்தம் இருக்கிறவா மட்டுமே தான் சாப்பிடக்கூடியது இந்த பதுக்கு சேஷம். ஒன்றா பண்ணி அவன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறான். பட்சணத்தை ஒன்றா பண்ணிட்டோம், எல்லாருக்கும் பிரித்து பிரித்து வச்சிடறான். எப்படி நம்ம பிரதுக்களுக்கு போய் சேரும்? அவள் சாப்பிட்றதே இதுதான், இன்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு நாள். அவளுக்கு அந்த ரீதி தான் கிடைக்கிறது. அப்படி தான் அது சாஸ்திரம், வேறு வழி கிடையாது. தினம் சாப்பிட்டுருக்க முடியாது அவளால். அவளோட பிராரத்தம், பிரதுக்களோட பிராரத்தம் அவ்வளோதான். இப்படி தான் சாப்பிட முடியும். இதே மாதிரி தான் தேவர்களோட பிராரத்தமும். அவர்களுக்கு என்னென்னா, அந்த ஆகுதி பண்ணால்தான் அவளுக்கு ஆகாரம். யாக யஜ்யங்கள் ஆகுதி பண்ணுறா இல்லையா, அதுதான் அவளுக்கு ஆகாரம். அவளுக்கு ஆகாரம் குறைஞ்சிருச்சுன்னா சத்து குறைஞ்சி போயிடும். நம்மள மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்க முடியாது. வைட்டமின் சி, வைட்டமின் ஏ எதில் இருக்கு பாரு. ஆப்பிள், ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும். தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட உடம்புக்கு நல்லது. ஒரு நெல்லிக்காய் சாப்பிடு, நூறு ஆப்பிளுக்கு சமானம். இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்கு இங்கே மனுஷாக இருக்கா, செய்கிறதுக்கு மனுஷாக இருக்கா, சாப்பிட்றதுக்கு நம்மளால் முடியும். கர்மபூமி இது. ஆனால் தேவ பூமியில் இதெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டுருக்க முடியாது. காய்கனியெலாம் எடுத்து சாப்பிட்டுருக்க முடியாது அவனால். அப்படி ஒரு சுபாவம். அதனால தான் சொர்க்கமே நரகமாகும், நரகமே சொர்க்கமாக இல்லை, சொர்க்கமே நரகமாகும். பேர் தான் சொர்க்கம், ஒன்றும் பண்ண முடியாது காரியம். கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் அந்த அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? சாரதமமாக காரியத்தை பண்ணணும். சாரதமமான காரியம்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே பூர்வர்கள் நமக்கு பத்ததையும் எடுத்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. சிராதங்கள்லாம் அபாபத்தில் அபாபா சுத்தமாக பண்ணுங்க. கும்மிடி எடுப்பு வச்சுக்கோங்க. சாதம் மட்டும் அடிக்கிறதுக்கு கறி எடுப்பு. கறி எடுப்பு ஆரம்பத்தில் தான் புகையும், அப்புறம் புகையாது. தணல் பொடிச்சுன்றதுன்னா புகையவே புகையாது, கவலையே பட வேண்டாம். அந்த கறியை கட்டினியார் மண்ணாடுறதுலாம் இல்லை. விறகடுப்பு தான் சிரமம். ஒரு சமயம் தீதின்னு எரியும், அப்புறம் குறைஞ்சி போடும். ஈவனாக எரியக்கூடிய கறி அடுப்பு. ஏன் பதுக்களுக்கு அப்படி ஒரு சாதம் போடக்கூடாது?
ஒரே ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் போட போறோம் யார் பக்கத்தாதுக்காரன் நம்ம சொந்த அப்பா அம்மா தானே அடுத்த வாழ்க்கா பண்ண போறோம் கிடையவே கிடையாது நம்ம சொந்த அப்பா அம்மா பண்றோம் அது ஏன் பண்ணக்கூடாது பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம இதனாலதான் க்ஷீணித்து போறது இப்ப அவளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது ஏன் நாவா பட்னி கிடக்கா அவளுக்கு போய் சேர்றதில்ல வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ற சிராதமும் அவளுக்கு போய் சேருவதில்லை அந்த வயிறு எப்படி வாழ்த்தும் பசியோடு இருக்கிற வயிற்று வயிறு எப்படி வாழ்த்தும் இந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும் எப்படி வரும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம எங்கேயும் திருப்பாவை சொல்லித்தரோமா தேசிய சோசம் படம் சொல்லித்தரோமா ஒன்றும் கிடையாது நான் கஷ்டப்பட்டுட்டேன் இவன் கஷ்டப்படக்கூடாது அதான் நம்ம ஸ்திதி நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று நான் நிறையா கஷ்டப்பட்டுட்டேன் எங்கள் மாமியார்கிட்ட இவன் கஷ்டப்படக்கூடாது அதனால 60 வயசுக்கு மேல சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் 60 வயசுக்கு மேல என்ன தெரியும் சுவாமி உட்கார்ந்துட்டு பேர் மாமா 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 நான் அங்கே பார்த்தேன் உம்மலை அது கொஞ்சம் மரியாதை அப்போ உண்டி உங்களை அங்கே பார்த்தேன் மாமா உங்கள் மாமா வாங்க மாமா தான் ஆச்சாரியனாச்சே சுவாமியும் கூப்பிடணும் தெரியல ஏன் தெரியல 60 வயசுக்கு மேல 5 விளையாதது 50 விளையாது ஆச்சாரியன் கூப்பிட தெரியாது சமாசனம் பர்ணியாசன்லாம் அந்த அளவுக்குலாம் நான் வந்து யோக்கியதே இல்லை எனக்கே அப்படின்னு நமக்கு சொல்ல வேண்டியது இன்னொன்று இவன்கிட்ட போய் எவன் பண்ணிப்பான் பாஷாண்டி இதெல்லாம் எதுக்கு சுட்டுக்கிட்டு எல்லாம் அனாவசியம் எப்படி இருந்தாலும் செத்து போகிறோம் எப்படி இருந்தாலும் பிழைக்க போகிறோம் ஒரு நாள் பிறக்க போகிறோம் அவனுக்கு தெரிஞ்ச தத்துவம் அதான் வசத்தியான ஒரு வைஷ்ணவ சமுதாயத்தில் வந்துட்டு அரிது அரிது மானிடார் பிறத்தல் அரிதுன்னு ஒய்யா சொல்கிறான் கூன் குருடு செவிடு இல்லாமல் பறக்கிறோம் இதுக்கெல்லாம் மேலே ஞானம் வேணும் ஞானத்தோடு கொஞ்சம் கிடச்சுருது இன்னார் இனி யாருங்கிறத பகுத்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் வசந்ததான ஒரு ஸ்திதிக்கு வரும் என்ன அப்படின்னா தத்துவம் எது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்திதி வருது அதுக்கப்புறம் இதை யார் உபதேசம் பண்ணுவா அது ஒரு நல்ல புத்தி இப்படிலாம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் நம்ம செலவழிச்சுட்டு இழந்துட்டு நிற்கிறோம் ஏன் இழக்கிறோம் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு நம்ம ஒன்றும் சொல்லித்தரதில்ல நான் கஷ்டப்பட்டது போதும் அவள் வந்து தளி பண்ணுறதுக்கே வர வேண்டாம் நாளைக்கு அவளுக்கு நம்ம தளிக என்ன என்னன்னே தெரியாது ஸ்மார்த்தா தளிகை இருக்குது வைஷ்ணவா தளிகை இருக்குது மாத்வா தளிகை இருக்குது அவளுக்கு உண்ட சம்பிரதாயத்துக்கு உண்டான தளிகை ஏதோ வயதுக்கு போடுறது இல்லை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ பொழுதுபோக்குக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை பொழுதுபோக்குக்கு சாப்பிட்றதாக இருந்தால் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் ஒரே தேசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ எல்லாருக்கும் பொழுதுபோக்குக்கு வயிற்றுக்கு ஆகாரம் ஒரு ஸ்திதி 3 வேளை சாப்பிட்றது ஒரு நியமம் அப்படிங்கிற ஒரு சாதாரண விதியாக இருந்தால் அவாளுக்குன்னு ஒரு ஆகார நியமம் கிடையவே கிடையாது இல்லை இருந்திருக்காது எப்படி இருந்திருக்கும் எல்லாம் பொதுவாக தானே இருந்திருக்கும் எல்லாம் பொதுவாக தான் இருந்திருக்கும் இல்லை அவாவா தத்துவங்களுக்கு ஏற்ற உணவு வகைகள் இந்த உணவை சாப்பிட்டா இந்த தத்துவம் நிலைக்கும் அது வேண்டும் அப்படின்னு பண்ணுது ஸ்மார்த்தால இருந்தாலும் வெங்காயம் சாப்பிடும் யாரும் சொல்ல ஸ்மார்த்தாலாம் சாப்பிட்றா அப்படிங்கிறது இல்லை இல்லை ஸ்மார்த்தாலா இருந்தாலும் வெங்காயம் சாப்பிடுன்னு யாரையும் சொல்ல பூண்டு மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கு பூண்டு மட்டும் மருந்துக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்கு மற்றபடி இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கல தேசியின் காலத்தில் இல்லை தேசியின் காலத்தில் இல்லைன்னு சொல்லாதுங்க 6ஆம் தேதி யக்ஞம் சுவாமியோட உபன்யாசம் காப்ரா ஆசிரமத்தில் நடக்க போகிறது 8-10 ஆகார நியமத்தை சுவாமி சொல்ல போகிறேர் அவசியம் அத்தனை பேரும் வரணும் ஆகாரம்னா என்ன எப்படி சாப்பிட்றது எந்தெந்த வகையை சாப்பிட்றது அன்னைக்கு வந்து உபன்யாசம் பண்ண போகிறேர் 4 பாக்கம் யக்ஞம் சுவாமி அப்படி வசத்தியான பெரிய பரம்பரை 4 பாக்கம் பரம்பரை திருஷ்டாந்தத்தோடு எடுத்து காண்பிக்க போகிறார் சுவாமி தேசியின் எதையும் விடலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகார நியமம் காப்ரா ஆசிரமத்தில் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காத்தால 8-10 அவசியம் வந்துருங்கோ ஆகாரம்னா எப்படி சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உணவு வந்து குணத்தை நிர்ணயிக்கக்கூடியது குணம் வந்து சம்பிரதாயத்தை
அனுசரிக்க கூடியது அதை தெரிஞ்சுதான் அவாவாளுக்குன்னு ஒரு பத்ததி வச்சிருக்கா. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாளே, வேற வழி இல்லை, பையன் போறான்னா ஒழிஞ்சு போறது, வேற இல்ல பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிற சமாச்சாரத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் கூடாது, தப்பு கிடையாது. இப்ப அவளுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது விஷயமாங்கிறது இல்ல, சேர்ந்து வாழ வேண்டும் இல்லையா. நீங்க ஒரு உணவு பத்ததியில நம்மெல்லாம் ஒரு இதுல ரெடி ஆயிட்டோம், ஸ்மார்த்தா ஒரு உணவு வழக்கத்துல ரெடி ஆயிட்டா, மாத்வா ஒரு உணவு வழக்கத்துல ரெடி ஆயிட்டா, நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அது அவ மனசுல ஸ்திரமா இருக்கும். ஒரு நாள் கிழமைன்னா அவளோட பத்ததி வேற, அன்னைக்கு போய் நம்மளோட பத்ததி இல்லையே இன்சிஸ்ட் பண்ண முடியுமா, அது தெரிஞ்சுக்கணும். வேற தெரிஞ்சு காட்டி என்ன பண்ணுவோம், நமக்கே கொஞ்சம் நல்ல புத்தி உண்டு, குதர்க்கமா கொஞ்சம் சுட்டி காமிப்போம். சேர்ந்து வாழக்கூடியவர்கள் மனதில் இந்த விஷவிதை வந்ததுன்னா எப்படி சேர்ந்து வாழ முடியும், அதனாலதான் வச்சுக்கல. சித்தாந்தம் சித்தாந்த ரீதியில ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தக்காரலா இருந்தா, ஒரே உணவு பழக்கத்தை வச்சிருந்து வாழ்ந்தா அவளுக்கு டிஃபரன்சியேட் மேக்சிமம் வராது. 75% இவாளுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இந்த மாதிரி காரியக்கிரமத்தினால வராது. ஏன்னா இவாத்து பழக்க வழக்கம் அதே, இவாத்து உணவகம் அதே, அவாளுக்கும் அதே, அதனால பிரச்சனை வராது. இந்த 75% இதெல்லாம் எடுத்துனா இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், சின்ன ஆகாரம் சின்ன விஷயம் நினச்சிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நாக்குருசிக்காக அவளோட உணவை சாப்பிட்லாம், மாத்வால உணவு ஆ காரசாரமாக நல்லா இருக்கு அப்படின்னு. நமக்கு சாத்விகமாகவே எதா இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டே பழக்கம், அதை போய் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒத்துக்காது, கொஞ்ச நாளில் உடம்பு ஒத்துக்காது. அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்போம், டாக்டர்கிட்ட போனால் ஏன் இந்த மாதிரி சாப்பிட்றேங்க, உங்களுக்கு பழக்கம் வேற, ஆகாரத்தை மாற்றுங்க அப்படின்னா. அப்புறம் ஆற்றுக்கு வந்தால் என்ன வரும், சண்டை தான் வரும். வேற என்ன வரும், சண்டை தான் வரும். ஏன் நீ எங்காத்து வழக்கத்தை கற்றுக்கோ, எனக்கு தெரியாது எனக்கு வரலையே, உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவோம், யோஜனையே பண்ண மாட்டோம். இந்த நாக்கு இருக்கேன் ரொம்ப நல்லது, எப்போ விஷமாக பேசணுங்கிறது மட்டுமே தெரிஞ்சுட்டு இருக்கு இந்த நாக்கு, அதில் எல்லாரும் சந்தேகமும் இல்லை. எப்பப்போ எந்தெந்த சமயத்தில் விஷமாக பேசணுங்கிறது மட்டும்தான் தெரியும், இதுக்கு நல்ல விதமாக ஹிதமாக பேசணுங்கிறதே சுத்தமாக தெரியாத ஒரு நாக்கு. அப்படி வளர்த்து வச்சுருக்கோம் அந்த நாக்கை ஒரு ருச்சிக்காக, கேவலம் ஒரு ருச்சிக்காக. ஏன் அவள் எவ்வளவோ அவள் ஆத்த குடும்பத்தை அப்போ அப்பா அம்மாவெல்லாம் வளர்த்த அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்தாலே அப்படிங்கிற புத்தி இருக்கா, நமக்கு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இதுதான் ஸ்திதி. மாமியார்களையும் சொல்கிறேன், மாட்டு பொண் தான் பெரிய பொண்ணு, அவர் மாப்பிள்ளை எப்படி பெரிய பிள்ளையோ மாட்டு பொண்ணும் பெரிய பொண்ணு, ஆற்றுக்கு வந்த பெரிய பொண்ணு. நம்மளோட பொண்ணு எப்படியோ அதை விட வசதியாக அவளை கவனிச்சுக்கணும், எல்லாம் சந்தேகமும் கிடையாது. அவள் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணானா, என் பொண்ணு பண்ணியிருந்தா எப்படி நினச்சிருப்பேனா, அதை நினச்சிக்கணும், முதல்ல நினச்சிக்கணும். என் குழந்தை அன்றைக்கி நேற்றுக்கு என்னை எடுத்து பேசிட்டாலே நான் எப்படி நினச்சிட்டேன், அப்படி நினச்சிட்டேன் இந்த மாட்டு பொண்ணுக்கு மாமியாருக்கும் சண்டையே வராது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவாத்து பொண்ணு கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதையே தெரியல, முதல்ல மரியாதை தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, நம்ம ஏன் விட்டு கொடுத்தா என்ன ஆகிட்ட போகிறது, சின்னவா குழந்தை அவளுக்கு சம்பிரதாயத்தை கற்றுத்தரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தருவோம். இது பத்ததி இல்லைம்மா, இது பத்ததி இல்லைம்மா, நம்ம மாமியார் அப்படி தான் நம்மளை வளர்த்தா, அது வேண்டாம் நினைச்சோம்னா குருவி கூறு மாதிரி இருக்கிறது கலைஞ்சு போயிடும். இந்த வைஷ்ணவ சமுதாயம் இப்போ கலைஞ்சு போய் ஏன் பரிதவிக்கிறது, இதனால தான் பரிதவிக்கிறது. ஏன் பெரியவாள் எங்களை கஷ்டப்படுத்தினா நம்ம இப்போ கஷ்ட அவ நமக்கு கீழே இருக்கிறவா கஷ்டப்பட வேண்டாம் நினைச்சு அவா தள்ள மன்னவாரி போடுகின்றோம். அந்த குழந்தைகளை ஏன் சம்பிரதாயபூர்வமாக வளர்க்கப்படாது, நம்மளை அப்படியே வளர்த்த இந்த ஜெனரேஷன் இப்போ இந்த 60-70 விட்டே இல்லைன்னா இப்போ உங்களால் பிடிக்கக்கூடியது உங்கள் பிள்ளைகள் இல்லை, பேரம்பேத்திகள். அவாலையே நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வாங்கும், கொண்டு வரலன்னா நாளைக்கு உங்களுக்கும் எள்ளு தண்ணி கிடைக்காது, உங்கள் பிள்ளைக்கும் கிடைக்காது. ஏன்னா உங்கள் பிள்ளைய அவள் வச்சுக்க போகிறதில்லை, நன்னா ஞாபகம் வச்சுங்க, ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருவா, ஹோமில் கொண்டு போய் சேர்த்துருவா உங்கள் பிள்ளையெல்லாம். அவனுக்கே அங்கே வழி இல்லை, அவன் எங்கேருந்து சிராதம் பண்ணுறது, போயிடுது. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு, அப்பா அம்மாங்கிற பாசம் விட்டு போச்சு. இதுக்கப்புறம் அவன் எங்கேருந்து சிராதம் பண்ண போகிறான், அவன் சிராதம் பண்ணணும் தெரியறதே ஒரு விஷயந்தான்.
ஐயா அதெல்லாம் எங்கோ தாத்தா பண்ணிட்டு இருந்தா, அவ எல்லாம் பெரிய ஆச்சாரக்காரா அவ பண்ணிட்டு இருந்தா. நம்ம சம்பிரதாயத்தை கெடுக்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளே தான் கெடுத்துட்டு இருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோங்க, சம்பிரதாயத்தை காப்பாத்துறது வசதியான சமாச்சாரம், தாழ்மையானது இல்லை, கேவலமானது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோங்க, கேவலமானது இல்லை சம்பிரதாயங்கிறது, கேவலமானது இல்லை. இப்ப அப்படிதான் ஆயின் இருக்கு. அதுக்கு ஒரு சாக்கு சொல்றோம், என்னன்னா நான் வந்து அவைதீகன், நான் லௌகீகன். எனக்கு அது தெரியாது சுவாமி. எனக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, நான் கேட்கறேன், திருப்பி திருப்பி கேட்கறேன், உங்களுக்கெல்லாம் ரிஷி கோத்திரம் இல்லாம பிறந்தேலாம், யார் அவைதீகன்? அத்தனை பேரும் வைதீக குடும்பத்துல வந்தவா தான். உங்க தாத்தாவை யோஜனை பண்ணி பாருங்க, பாட்டன் முப்பாட்டன் யோஜனை பண்ணி பாருங்க, கையெடுத்து கும்பிடுவேல். பேரே தெரியாது நமக்கு, எப்படி எங்க கையெடுத்துக்கும் சேவிக்கிறது? நமக்கு யார் கொள்ளுத்தாத்தா, யாருக்கான் கொள்ளுத்தாத்தா தெரியுமா? தெரியாது. தர்ப்பணம் பண்றவாள் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இது பிரமாணம், அது இதுல எல்லா சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி சம்பிரதாயத்தை விட்டு விலகி போகின்றே இருக்கும். இந்த சம்பிரதாயம் சம்ரட்சணம் பண்ண வேண்டியது ஒண்ணு. சம்பிரதாயம்ங்கிறது வாழும் கலைன்னு ஒருத்தர் வந்து சொல்வேர், போய் காலில் விழுந்து விழுந்து சேவிப்போம். யோகானால உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்றேன், வசத்தியா நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஒருத்தர் வந்து சொல்வேர், அவர் காலில் போய் விழுவோம். நம்ம பெரியவா காலில் நம்ம விழுறதில்லை. யோக சித்திகரான நாதமுனிகள் கண்டுபிடிச்ச சம்பிரதாயம் இது, சாதாரண சம்பிரதாயம் இல்லை. யோக சித்திகரான நாதமுனிகள் திருமழிஷியார்வர் அவ தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சாரதமமாக எசன்ஸாக கொடுத்துருக்கா. அந்த சம்பிரதாயத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாலில் தண்ணியை கலக்கிற மாதிரி கலந்து வீணாக்கின்னு இருக்கோம். சாக்கடையில் கொட்டி எப்படி கழநீரை சாக்கடையில் வடிக்கிறோமோ அந்த மாதிரி, வேற வழி இல்லை. ஃப்ளாட்லாம் இருக்கோம் அப்படின்னா கழநீரை கடைஞ்சி ஒரு பக்கெட்டு வாங்கிக்கோங்க. ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட் உங்களால் 100 ரூபாய்க்கு மேலே ஆக போகிறதில்ல. அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் கொட்டி வாசலில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. தினம் ஒரு தடவை வச்சுட்டு வருது, சாயந்தரம் எடுத்துன்னு வந்துடுது. காலங்காத்தால மாடெல்லாம் மேய வரும், சாப்பிட்டுட்டு போயிடும். மகாலட்சுமி கழநீர் மகாலட்சுமி சாநித்தியம் உண்டு. அதை சாக்கடையில் நேராக கொட்டினோன்னா பரம தரித்திரம் தான் வரும், எல்லாரும் சந்தேகம் கிடையாது. வம்சம் தலகழ்னாலும் உருப்படாது. அப்படி போயின்னு இருக்கு சம்பிரதாயம். நின்பதம் தன்னிலும் நேரே எனக்கில்லை அன்பு கண்டாய், நின்பதம் ஒன்றிய அன்பரிலும் நேசமில்லை எந்தோ, என்படி கண்டு இனி என் பயன் ஏதமில் தூப்பிழந்தாய், உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன்னருளே. ஏதமில் தூப்புலந்தாய், எத்தகைய குற்றமும் இல்லாமல் அப்பழக்கற்ற எனது ஆச்சாரியனேன்னு பிரார்த்திச்சுக்கிறார். ஏதமில் தூப்புலந்தாய், எனக்கு நின் பதம் தன்னிலும் நேராக உன் திருவடி தாசனாக நான் வந்து விழுந்து விடுகிறேன், உன் சரணாரவிந்தங்களை அப்படிங்கிறார். நேசமில்லை எந்தோ, அன்பரிலும் நேசமில்லை எந்தோ. என்ன அப்படின்னா எனக்கு பக்தி இல்லை. நின்பதம் தன்னிலும் சரி, பக்தி தான் இல்லையே அப்படின்னா உன் பாதார விந்தங்களை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி இருக்கான்னா அதுவும் இல்லை. உன்படியே அருளாய், உன்படியே அருளாய் உதவாய் எனக்கு உன்னருளே. எனக்கு வேற கதி கிடையாது, எனக்கு ஆராய்ந்து பார்க்க தெரியாது, பக்தி யோகம்லாம் பண்ண தெரியாது. அதை விட இன்னும் மோசமான ஸ்திதி என்ன எனக்கு அப்படின்னா, ஆச்சாரியனான நீ உன் திருவடி வாரத்தில் விழர்த்து கூட எனக்கு தெரியல. உன் மீது பக்தி பண்ணும் யோகம் யோகியதை கூட எனக்கு இல்லை, புத்தி இல்லை. ஆச்சாரியனோட உன்னை பஜிக்கணுங்கிற புத்தி கூட இல்லாமல் இருக்கேன்.
ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சது அப்படின்னா நீ திருவடிவாரங்கள் பாதார விந்தங்கள் இந்த பாதார விந்தங்கள் சரணடைகிறேன் சுவாமி தேசிகனே என்னை காப்பாற்றும் குமாரவர்தர் இவ்வளவு பெரிய கவி எழுதணும்னா எப்பேற்பட்டதான ஞானம் இருக்கணும் அப்பேற்பட்ட ஞானபூர்த்தி உடைய குணபூர்த்தி உடைய ஒரு மகானே சொல்றார் தனக்கு அந்த யோக்கியதை இல்லைன்னு அப்படின்னா நம்ம எல்லாம் எந்த ஸ்திதியில இருக்கோம் பார்க்கணும் தொண்டர் அடி பொடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா தொண்டர் அடி தொண்டரே கீழே அடி அதுக்கும் கீழே அவரோட அடிக்கு திருவடி பொடி அந்த அடியில கூட முழுசா இல்லையா திருவடி நான் சொல்ல முடிய யோக்கியதை இல்லை நமக்கு பொடின்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார் அப்படின்னா நம்ம அந்த எந்த அந்த பொடியில லட்சத்திலேயோ கோடியிலையோ எங்கேயோ இருந்துட்டு இருக்கோம் நம்ம எப்படி எனக்கு கடத்தேறது காமிச்சு கொடுக்குறாளாம் அந்த அந்த விஷயத்துல இன்றைய பாசனம் முந்து மதகளை தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன் அப்பின் நாய் கந்தம் கமழும் கொழிலிய கிடதருவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான் பந்தாய் விரலின் மைத்துணன் பேர்பார செந்தாமரை கையால் சீரார் வரையொழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரும் பாவாய் வந்தா திருப்பாவார்த்தை மட்டும் சொல்லிட்டு போலான் மனசு கேட்க மாட்டேங்கிறது இன்னைக்கு ஒரு வீடியோவை பார்த்தேன் கண்ணால் பார்த்துருக்க கூடாது ஏதோ வருதேன்னு பா காமிக்கிற அலைங்களை பார்த்தா என்னென்னா ஸ்டூடெண்ட்டு அவனோட ஒசரத்துக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டு இல்லை டென்த்து வேணால் இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஹைட்டு அவன் அளவுக்கு ஒரு பெரம்ப வச்சுன்னு உதச்சுட்டு இருக்கான் எதுக்குன்னு பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவேன் சொல்லுன்னு அடிக்கிறான் எங்கே அடிக்கிறான் ரெசிடென்ஸ் ஸ்கூலில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எல்கேஜிலேயே சேர்த்து விட்டுடுறோம் அவன் கிறிஸ்டின் போன கல்யாணம் பண்ணிட்டு போகாமல் என்ன பண்ணுவான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணி போகாமல் என்ன பண்ணுவான் சொல்லுங்க நம்ம அவனை குறை சொல்கிறோம் பக்கத்தாத்தில் இருக்கவளை குறை சொல்கிறோம் நம்ம சமூகம் என்ன பண்ணுறது நாம் சொல்லித்தர வேண்டிய படிப்பை அன்புடனும் ஆதரவுடனும் சொல்லித்தரணும் ஆச்சாரியன் குரு சொல்லித்தரது வேற குருகுலத்தில் சொல்லி கொடுத்தது பாசத்தோடு சொல்லி கொடுத்தான் என்ன ஜாபம் வச்சுக்கோம் அந்த கல்வியை மெக்காலேங்கிற பேரறிஞர் வந்தேர் அவன் பாதார விந்தங்களில் சரணடைஞ்சோம் தேசியம் திருப்படியெல்லாம் நமக்கு கண்ணில் தெரியாது மெக்காலேயோட காலில் விழுந்தோம் அத்தனை சிஸ்டத்தையும் மாற்றினான் இன்னி வரை அந்த மெக்காலே சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லை எல்லளவு சந்தேகமும் இல்லை யாருக்குமே அதை பற்றி சிந்தனை இல்லை எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்கள் அவன் வாழ்ந்துட்டு வந்துட்டேங்க எல்லாருக்கும் நன்னா தெரியுது எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை யார் பேசுகிறேன் யார் வாயத்திற்கு யாரோ ஒருத்தன் சொல்லட்டும் அரசியல்வாதி சொல்லட்டும் நம்ம நன்னா இருந்தாதானே அவன் நன்னா இருக்க போகிறான் நம்மளே கேட்கலன்னா அவன் ஏன் கேட்க போகிறான் அவனுக்கு என்ன தலையெழுத்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் பாதிப்பாருது ஸ்ரீரங்கத்தில் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்த ஒரு பையன் இன்னைக்கு அமெரிக்காவில் நல்ல ஸ்திதியில் இருக்கான் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவாலாம் வீணா போல பிராமணா தான் நம்மளவா தான் ஐயங்கார் தான் நல்லா சேர்க்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்க்கலாம் நம்ம தான் இப்படி தள்ளி தள்ளி வந்துட்டோம் அதெல்லாம் நமக்கு இல்லை கிளாஸ் ஃபோர் நமக்கு இல்லை கிளாஸ் ஃபோர்னு சொல்லி எங்கே வந்துட்டோம் செயின்ட் ஆன் செயின்ட் பீட்டர்பர்க் அப்படி பெருசாப்பட்ட அப்படின்னு போகிறோம் அங்கே உள்ளே இருக்கிறது என்ன அது அது கூவத்துலேருந்து தான் வந்திருக்கும் குப்பத்துலேருந்து தான் வந்திருக்கும் டூ டை ஷூ சாக்ஸ் போட்டுருந்தா நம்ம ஆணு வாய் பிளந்து உழறோம் இதான் நடக்கிறது ஒரு ஆங்கில பாஷைக்காக விழுந்துருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோங்க அறிவுக்காக போய் விழலை நம்ம அந்த ஆங்கில பாஷைக்காக போய் விழுந்து என்ன பண்ணிட்டோம் நம்மளோட சுதர்மத்தை விட்டோம் பாஷையை விட்டுட்டோம் நம்மளுடைய அடையாளங்கள் ஹிந்து சனாதன தர்மங்கிற அடையாளத்தை விட்டுட்டோம் ஜப்பானில் என்ன பண்ணுறான் 7 வயசு குறைஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடையாது ஜப்பானில் எப்போ ஏற்பட்டது ஜப்பான் இன்றைக்கி லீடிங் ஒன் ஆஃப் த லீடிங் எக்கனாமிக்கில் ஒன் ஆஃப் த லீடர் எல்லா கண்ட்ரீஸுக்கும் அவனை டம்மி பண்ணுறதுக்கு ரஷ்யா அமெரிக்கா எல்லா சீனா அத்தனையும் முயற்சி பண்ணிட்டுருக்கு அவளுக்கு பலம் இருக்குது இராணுவ பலம் இருக்குது முயற்சி பண்ணுறான் ஆனால் அவன் சாமர்த்தியமாக இதுலேருந்து அப்படியே தப்பிச்சு போயின்னு இருக்கான் தான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு சாமர்த்தியமாக தனக்குன்னு ஒரு ஸ்திதியை வச்சுன்னு பண்ணிட்டு இருக்கான்
எப்படி புத்திசாலித்தனம், இந்த மாதிரி இராணுவ வல்லமையை போய் நம்பல, அதுக்கான எக்யூப்மெண்ட்டை தன் கையில் வச்சுருக்கான். என்னைக்கு வேணால் என்னால் 1000 ஏவுகணை பண்ண முடியும், சைனாவை எதிர்த்து சொல்லின்னு இருக்கான் ஜப்பான். என்னைக்கு வேணாலும் என்னால் 1000 ஏவுகணையை ரெடி பண்ண முடியும், அனாவசியமாக என் எல்லையில் தலையிடாதுன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு நம்பிக்கை. அப்பேற்பட்டதான ஒரு நாட்டில் 7 வயசுக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடையாது. நன்னா இல்லாமல் போயிட்டாலே, நம்ம தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம். இனிமேலும் அந்த ரெசிடென்ஸ் ஸ்கூல் போய் விழாதுமோ தயவு செய்து. நம்ம ஹிந்து எங்கே ஸ்கூல் வச்சுருக்கானோ அந்த ஸ்கூலில் சேருங்கோ, ஒரு ஞானானந்தமயம் தேவம் காதில் விழும், ஆழ்வார் பாசனங்கள் காதில் விழும். அப்படி 63 நாயன்மார்கள் பாசுரங்கள்லாம் காதில் விழும். இதெல்லாம் சிலபஸில் நமக்கு வச்சிருந்தான், ஒன்றே ஒன்றுன்னு. அந்த கண்ணே கண்ணுன்னு எல்லாத்தையும் எடுத்து விட்டான். இப்போ யார் யாரதோ சிலபஸில் வருது. இப்போ நேத்திக்கு பிறந்தவன்லாம் நம்மாழ்வார் பாசுரத்தோடு நேத்திக்கு பிறந்தவன் இருக்கான், திருஞான சம்பந்தர் பாசுரத்தோடு நேத்திக்கு பிறந்தவன் வந்திருக்கான். மறைமலை அடிகள்லாம் பெரிய ஞானியா என்னன்னு நமக்கு தெரியாது, நம்மளே கொண்டாடுறோம். அப்புறம் எங்கேருந்து நம்ம சமுதாயம் உருப்பட போகிறது? தாயார் நமக்கு திருப்பி திருப்பி காமிச்சு கொடுக்கறது என்னென்னா, குழந்தைகளுக்கு 5 வயசில் 5 குடிக்கு ஒரு சந்ததியாயின்னு மணவாள மாமனிகளும் காமிச்சு கொடுக்குறார். அந்த 5 குடி அந்த 5 விளையாது, 50 விளையாது. இன்றைக்கா நம்ம பேர பசங்களை நம்ம காப்பாற்றணும் என்பதாக பிரார்த்திச்சு கொண்டு மேற்கொண்டு கதைக்கு வருவோம். உந்து மதகளை தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதரு வாய் வந்தெங்கும் கோழி இணைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயினங்கள் கூவினகான் பந்தார் விரலையுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையா சீராய் வரையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். உந்து மதகளை தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். மாமனாரை கொண்டு சொல்றாளாம், நந்தகோபாலனோட மருமகள் என்பதான இந்த நப்பினிய சொல்றா. அப்படி தன் பிறந்தகத்தை சொல்லாம், அவள் பிறந்தகம் இது. நப்பினி தந்திரமால் ஏழ்விட அழவிய நல்ல திரளுடைய நாதனுமானவனே. தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிப்புகுன்னு கிருஷ்ணன் என்னென்னவோ பண்ணிட்டான். இங்கேந்து ஏற்கனவே பார்த்தோம், யமதர்மனோட இடத்துக்கே போய் பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்தான், அது ஒன்று. பிரம்மா ஐஷின் போனார், அது ஒன்று. தாயாரே ஐஷின் போனா, மகாலட்சுமி தாயாரே குழந்தைகள்லாம் ஐஷின் போனா, அது ஒன்று. இப்படி விதவிதமாக போய் தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதிப்புகு அப்படி எம்பெருமான் போய் சோதி வைகுண்டம், அந்த வைகுண்டத்துக்கு போய் எம்பெருமான் ஐஷின் வந்தானா அந்த குழந்தைகள்லாம் அந்த மாதிரி. நப்பினை தந்திரமால் நல்விட ஏழவிய நல்ல திரளுடைய நாதனமானவனே. நந்தகோபன் தேவகி வசுதேவர், வசுதேவரும் நந்தகோபனும் நம்ம இப்போ சொல்லும்படியாக பார்த்தோம்னா கசின் பிரதர்ஸ், ஒன்று விட்ட சகோதரர்கள். எப்படி பாண்டுவும் விதுரனும் இருந்தாலோ, பாண்டுவும் திருதராஷ்டிரனும் இருந்தாலோ அந்த ரீதியில், விதுரன் பிறந்தது அடுத்த ஜாதிங்கிற மாதிரி ஒரு ஸ்திதி. ஆனாலும் அவளும் ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள், அதனால்தான் அவருக்கு மந்திரி பதவி கொடுத்து உட்காந்துச்சிருந்தான். நான் ஞாபகம் வச்சுக்கணும், சாதாரண தாசி இல்லை, அதாவது பிராமண பெண்ணோ இல்லை, சத்திரிய பெண். சத்திரிய பெண்ணுக்கு பிறந்தவன் தான். அதனால் சத்திரியத்தில் கொஞ்சம் குறைச்சல் என்னென்னா, யாதவாள்னா ஒரு ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தா, அந்த மாதிரி வைசாலெலாம் ஒரு ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருந்தா, அந்த அதுலேயும் ராஜ குடும்பம், நேரடியாக வைசிய குடும்பம் இல்லை, நேரடியாக யாதவ குடும்பம் இல்லை, அதுலேயும் ராஜ குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த ராஜ குடும்ப சம்பந்தம், அதனால் அவ கொஞ்சம் கேடு குறைச்சலா இருந்தாலும் அவர்களுக்கும் ராஜ்யம் உண்டு. அந்த ரீதியில
அந்த மதுரா பிருந்தாவன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு ராஜ்யங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சியில இருந்தது. அந்த ஆட்சியில என்ன பண்ணால் அப்படின்னா உக்ரசேனர் பிள்ளைதான் இவர். அதனால என்ன பண்றான், நந்த உந்து மதகலைத்தன் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கம்சன் இந்த ராஜ்யத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு பிடுங்கிண்டாச்சு, ஆனாலும் இந்த நந்தகோபன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, மதம் பிடித்த யானையை அடக்குபவனா. எப்பொழுதுமே இவனுக்கு மதம் பிடித்த யானையை அடக்குவதுன்னா அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அவனுக்கு அதான் பொழுதுபோக்கு. யானைக்கு மதம் பிடிச்சது அடங்க மாட்டேங்கிறதுனா நான் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன். வந்து தன் பலத்தால் அடுக்குவானா, மதம் கொண்ட யானைய நைச்சியமா நாசூக்கா வழிக்கு கொண்டு வந்து அடக்கணும். அது பாகன்கள்லாம் இதான் சாமர்த்தியம், இப்படிதான் பண்ணுவா. வாழைப்பழத்தை கொடுத்து தென்னமட்டைய கீத்தை கொடுத்து அடக்குவா, காமிச்சு அது நேராக ஒரு குளத்தம் கிடைக்கும், இல்லை எங்கேயும் ஷவர் பாத் பண்ணுற மாதிரியோ தீர்த்தம் கிடைக்கிற இடத்துக்கு அழிச்சுன்னு போவா. அது நன்னா நீராடி இழுத்துன்னா அந்த மதம் போயிடும், சுபாவமான இதுக்கு திசைக்கு வந்துடும். அப்படி சாமர்த்தியமாக அழிச்சுன்னு போகிற ஒரு ஸ்திதி அது. ஆனால் நந்தகோபாலன் என்ன பண்ணுவான், தன் முஷ்டியால் அதை அடக்குவானாம். இந்த மத்தகத்தை அடக்கினானா மத நீர் எல்லாம் வெளியே வந்துடும், அது இவனை முட்டி 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 பார்க்கும். அத்தனை முட்டலுக்கும் அவன் தன்னோட கையை போட்டு ஒரு அமுக்க அமைக்கினான்னா அந்த மதம் பீறிட்டு அத்தனையும் வெளியே வந்துடும். ஒரு நீர், மத நீர்னு ஒரு நீர், அது உன்மத்தமாக கலப்பம் அது, அந்த நீர் அது வெளியே வந்துடும். வெளியே வந்துடுத்துனா அப்புறம் தானே இயல்பு நிலைக்கு இந்த யானை வந்துடுமா. அந்த மாதிரி உந்து மதகளை தன் ஓடாத தோல் வலியன் அந்த யானையை பார்த்து ஓட மாட்டானா, உலகமே ஓடும் சொந்த பாகனே ஓடுவான் அந்த யானையை பார்த்துனா. நமக்கு யார் உந்து மதகளித்தன் இப்ப திருஷ்டியில் அப்படி பார்த்தோம்னா இதெல்லாம் நிஜமா அப்படின்னா, நம்ம காலத்திலையும் ஒரு உந்து மதகளித்தன் இருந்தார், நந்தகோபாலன் இருந்தார். யார் அது, முக்குவரேஷிங்கர் தான். முக்குவரேஷிங்கர் காலத்துல நேரா பார்த்த சம்பவம். அதனாலதான் அந்த மகானுபாவரை யாரான்னு ஏதாவது சொன்னா கண்ணாப்பின்னா கோபம் வரும், அவருக்கு கோபம் வருங்கிறது சமாஜம் வேற. அதை சொல்றதுக்கு நம்ம யாரு, நமக்கு என்ன யோகியதை இருக்கு, அவர் வெய்யறார் அப்படிலாம் பேசுறாருன்னு சொல்றது காதால கேட்கறதே மகாபாவம். அவர் வச்சிருக்கலாம், அது வேற சமாச்சாரம். அவர் வெஷாங்கிறது சொல்றத கேட்கிறோம் பாருங்க, அதுவே ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நம்ம உருப்பிட மாட்டோம். ஆச்சாரியனை பத்தி எல்லளவு கூட கேட்கப்படாது, எல்லளவு கூட கேட்கப்படாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறார். நம்ம நாக்கு ரொம்ப நல்ல நாக்கு, ஏன் நம்ம தான் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறோமே. சண்டாளன் கூட கொஞ்சம் நல்லவனாக இருப்பான், அந்த ரீதியில் இருக்கோம் நம்ம. எந்த ரீதியில் இருக்கோம், சண்டாளன் கூட கொஞ்சம் நல்லவன் அந்த ரீதியில் இருக்கோம். நம்ம புத்தி அவ்வளோ மோசமான புத்தி, புண்ணியம் பண்ணுறோமா, புண்ணியமே கிடையாது. ஜபதமம் பண்ணுறோமா, கிடையாது. ஆச்சார அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணுறோமா, கிடையாது. பூர்வர்களை கொண்டாடுறோமா, கிடையாது. என்ன என்ன உண்டு, எல்லாம் கிடையாது 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 கிடையாது. கோவிலுக்கு போய் எனக்கு 100,000 ரூபாய் வரணும்னு வேணா கேட்க தெரியும், எனக்கு பணம் வேணும். மகாலட்சுமியை பார்த்தா கேட்கறது முதல்ல கேள்வி என்ன, பணம் வேணும். என்ன உன் குழந்தையா ஏத்துக்கும் சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆப்போறது, அம்மாடி இத்தனை நாளா அங்க கல்லா சிலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆராதக தரிசமிக்கிறாரு, சாப்பிட்றியா சரியா? நான் ஆராதனத்தில் உனக்கு அங்கேருந்து தலசமிக்கிறேண்டி, கொஞ்சம் தயவு செஞ்சு சாப்பிடு. எனக்கு ஜென்ம ஜென்மமாக நீ மாதா, ஜென்ம ஜென்மமாக நீ பதா பிதா. ஹே நாராயணா, ஹே நரசிம்மா, ஹே வராஹா, நீ எனக்கு ஜென்ம ஜென்மமாக பிதாவா இருக்க. இவர்லாம் இன்னைக்கு வந்துட்டு போர்வா, எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு நீதான், உங்க ரெண்டு பேர் தான். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ, வேற கதி கிடையாது. பாஷிகார் காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படி போக்கியமா. இது அம்ச பண்ணு அம்சையா இருக்குது, இங்கேருந்து நான் கொஞ்சம் சுத்தமா பண்ணியிருக்கேன், அங்க எந்த வேலைக்கு எப்படி போடுறாலோ தெரியலையே, சாப்பிடுன்னு நல்லா சொல்லலாம். இல்லை இல்லை, அவர் நேத்திக்கு ரெண்டு படி, நேத்திக்கே தலசமிச்சேன், என் கண்ணால் பார்த்தேன், போதும். அது நம்ம தான் கொட்டிக்க தெரியும், நம்ம பெரிய வேலைக்கே நமக்கு கொடுக்க தெரியாது. கூட இருக்கிற வேலைக்கு வாசல்ல எவனா கூப்பிட்டானா நேரம் கிரும்ப இது மூடி வச்சுவிட்டு அப்புறம் ஹாலிலே இருக்கும், ஹாலிலே தோந்துட்டேன் ஹாலிலே பேசிட்டு, ஏன் வெளியே வராதுடி, வாசனை வருது, கதவை சாத்து, தலைப்பொன்று கதவை சாத்து, கட்டணை போடு. நம்ம அவ்வளவு நல்லவா, என்ன பண்றது,
அது மாதிரி எம்பெருமானுக்கு தலசமிச்சு கொடுக்கணும். உந்து மதகளைத்தன் ஓடாததோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி இவர் மாட்டு பொண்ணா இருக்கா அப்படின்னா, நந்தகோபாலனுக்கு மாட்டு பொண்ணா இருக்காளாம். நந்தகோபனும் அப்படி வசுதேவரும் கசின் பிரதேசன்னு பார்த்தோம். இவாளோட ராஜ்யத்தில் அந்த வசுதேவரோட ராஜ்யத்தை கம்சன் புடுங்கின்னுட்டான் பலாத்காரமாக. நீ வா, உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன், உன்னை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். அவள் கொஞ்சம் சாத்வி, அதனால சாத்வி இல்லை, சாத்விக்கு அடையாளம் துஷ்டத்தனத்தை பார்த்தாலே எதிர்த்து நிற்கணும். ஆனால் அவருக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை, அதனால அவளுக்கு ஓரளவுக்கு தான் வீரம். அதனால என்ன பண்ண, அடங்கிட்டேர் அவன்கிட்ட, வேறு வழி கிடையாது, நீ ஆற்றுக்கு வரா, என் பொண்ணை கல்யாணம், என் தங்கையை கல்யாணம் பண்ணித்தரேன்னு கொண்டு ஐஷன் வந்துட்டான் அங்கேருந்து. சரியாக போச்சு. ஆனால் இவாளோட தாயாதி தான் அந்த நந்தகோபரும் யசோதையும், நந்தகோபர். அதனால இவாளுக்கு அந்த ராஜ்யத்தில் ரைட்ஸ் உண்டு. பார்த்தான் அவர் ஏற்கனவே உந்து மதகளித்தன், அந்த மாதிரி யானையை அடக்கக்கூடியவர். எப்போ பார்த்தாலும் போர் 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 போர்னு எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு தயாராக இருப்பாளாம். எந்த சண்டை வந்தாலும் விடமாட்டார், வலிந்து போய் சண்டைக்கு போவாரான். சும்மா இருக்க முடியாது, அவரால் தனவு அடங்கணும். அதனால நம்மனா பார்த்துட்டே இருப்பார். எவனா துஷ்டத்தனை மாட்டான், நம்ம கூப்பிட்டு ஏன்டா அப்படி பண்ண, நீ யார் கேட்கறதுக்கு, ஆ அப்படி வா, எனக்கு அதான் வேணும், பண்ணாதான் அடாது பண்ணாதான் ஒரு நாள் தட்டு தட்டி சண்டை போட்டு அவன்கிட்ட அடங்கி அப்புறம் அவன் அடக்கி, அந்த மாதிரி அவருக்கு எப்போ தான் வலிந்து சண்டைக்கு போடுவார். செற்றா திரளிய சென்று சரி செய்யும், அப்பேற்பட்டதான வம்சம் அது, வம்சமே அப்படி. அதனால்தான் அந்த கம்சன் என்ன பண்ணால், இவாளை போய் நேரடியாக சண்டைக்கு இழுக்கலை. சண்டைக்கு இழுத்தா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, ராட்சசாலாக இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது, அப்பேற்பட்டதான ஒரு குடும்பம். அதனால் பார்த்தான் அவளை அனுசரித்து நடக்கணும், வேறு வழி கிடையாது. என் ராஜ்யத்துக்குள்ளே எங்கே வேணா நீ போ. அவள் ஏன்னா மாடு மேய்க்கிற கூட்டம், அவள் யாதவா, அந்த யாதவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேரவர். அதனால கொஞ்சம் தாரதமியம் கொஞ்சம் குறைச்சார். யாதவ பொண்ணு அவள் ஏதோ நாட்டுக்கு ராஜா, அவளோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டேர், அதனால இவருக்கு கொஞ்சம் குறைச்சல். அந்த யாதவ பொண்ணுக்கும் அவர் ராஜா க்ஷத்ரியனுக்கும் பிறந்ததுனால நந்தகோபர் இடையனாக வந்துட்டார். ஏன்னா அம்மாவோட வாசனையே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த பசுக்களோடையே இருந்துட்டு போயிடலாமே, ஏன் இந்த மனுஷாலோட பழகிறது அவ்வளோ சிரமமாக இருக்குது, மனுஷாளுக்கு பதிலாக அந்த பசுக்கூட்டத்தோடு இருந்துட்டு போயிடலாமே, அவ்வளோ நன்னா இருக்க அப்படின்னு பசுக்கூட்டத்தோடு இருக்க ஆரம்பிச்சிட்டார். கற்றுக்கறவை கனங்கள் பலகறந்து, அப்படி கற்றுக்கறவை கனங்களாக இருந்ததுதான், கூட்டம் கூட்டமாக இருந்தது, ஒன்று ரெண்டு இல்லை. அப்பேற்பட்டதான வசதியான அந்த ராஜ்யம் செல்வச்செழிப்பானது. அதனால என்ன பண்ணிட்டான், அவளுக்கு விசா கொடுத்துட்டான், பாஸ்போர்ட் கொடுத்துட்டான். என் ராஜ்யத்தில் நீங்கள் எங்கே போனால் இடம்பெயர்ந்து இருந்துக்கலாம், உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வசதியாக எங்கே வேணா போங்க, உங்களுக்கு பின்னாடி முன்னாடி படையல பாதி வச்சுக்கோ. படையல பாதி கொடுத்துட்டான். அதுலேயும் அவன் பொறுக்கி கேட்டானா, இந்தந்த பட்டாலியன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா இவன் சொன்னதை கேட்கக்கூடிய பட்டாலியன் அதெல்லாம், இவன் என்ன இப்படி நின்று சொன்னால் போதும், போய் கடலில் போய் விழுந்துனா விழுந்துருவான், சண்டை போடுது இல்லை, போய் கடலில் போய் விழுந்துருவோம், செத்து போங்க, எல்லாரும் செத்து போடுவான். ஏன்னு கேட்க மாட்டான், அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய, குடும்பத்தை விட்டுட்டு வான்னா வந்துடுவான். அத்தனை பேரும் ரட்சிக்கணும், முன்னாடி போய் நில்லுங்கோ அப்படின்னா பானம் அத்தனையும் வாங்கிக்கோன்னா வாங்கிக்குவா. எதிர்த்து சண்டை போடுன்னு சொன்னா எதிர்த்து சண்டை போடுவா. என்ன சொல்வானோ சொல்லதை கேட்கும் ஒரு திறனுடைய படை அது. அதனால அதை அவன் வச்சுட்டு இருக்கான். அதை பொறுக்கி கேட்டானா, அந்த படை கொடுத்தாதான் எனக்கு வேணும்னா, அவன்கிட்ட ஏன் வம்பு வேண்டாம், உனக்கு என்ன படை வேணுமோ வச்சுக்கோ, ராஜ்யம் வந்தா போதும் நமக்கு. இவன் என்ன பண்ணிட்டான், நான் ஊர் ஊரா சுத்த வேண்டியதா இருக்கு, ஒரு ராஜ்யத்தை கட்டினு அழறது கஷ்டமா இருக்கு, அங்கங்கே போய் இருந்து போ, நமக்கு தான் விசா கொடுத்துட்டான், ஏதான் ஒன்றுனா அவனை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாங்கிற தைரியம் இருக்கு நந்தகோபருக்கு. அதனால உந்து மதகளை தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபாலனோட மருமகள் அப்படின்னா இந்த யசோதையோட தம்பியோட பொண்ணுன்னு அர்த்தம். யசோதைய தம்பியார் அப்படின்னா கும்பன்னு பேர். அவன் வந்து இவருக்கு ரொம்ப நண்பன், யாருக்கு, நந்தகோபாலருக்கு. அதனால
இந்த கும்பன் தம்பி உடையான் படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி இது மைத்துனன் உடையார் படைக்கஞ்சான்னு அவன் பழமொழி. அந்த மைத்துனன் அப்படி காப்பாத்தினானா தன்னோட மாப்பிளைக்காக, அந்த ரீதியில அக்காத்துக்காருக்காக அப்படி நின்னு காத்துறான் காக்கிறான். அவளோட பொண்ணு முறைப்படியும் அவள் மருமலா வந்துட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் கிருஷ்ணன். அந்த ரீதியில இருக்கு. உந்தமதுகளை தன் ஓடாத தோல்வலையன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் கொழலி கிடதருவாய். வால்மீகம் சொல்றார் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாயின்னு அப்படி காமிச்சு கொடுக்கறதுனால என்ன சொல்றாரா, சுனுஷா தசரதாஸ்மிகம் சத்ரு சைன்யஸ்ய பிரமாதினஹ, எந்த சத்ரு சைன்யம் பார்த்தா பயப்படுமோ அந்த தசரதனோட மருமகள் நான். ஜனகரோட புத்திரின்னு சொல்லாமோ நான் சொல்லையா என்னன்னா, அப்படி காமிச்சு கொடுக்கிறாளான் சீதை. அதை பார்த்துட்டு தான் இவள் இங்க சொல்றா, நான் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாயின்னு காமிச்சு கொடுக்கிறாளாம். கந்தம் கமழும் கொழலி கடை தருவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கேய தீங்குழல் ஊதிற்றும் நிறை மேத்தும் கொண்டையன் கனவாச பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததாலும். பராங்குச நாயகி நம்மாழ்வார் அப்படி அனுபவிச்சு சொல்றார், கேய தீங்குழல் ஊதிற்றும் குழல் குழல் ஊதி மனமெல்லாம் கொள்ளை கொண்டேன்னு அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே சொல்றா என்னன்னா, இந்த குழல் கண்ணன் குழல் ஊதி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் ஏதோ ஒரு பாட்டு இல்லை, அந்த மாதிரி கண்ணன் குழல் ஊதினா போதுமா, ஆனிரை ஸ்தம்பிதமாடும் மனுஷா எல்லாம் அப்படி ஒன்னு ராகத்தை ரசிக்கணும் அவ இசையில மயங்கிடுவான், இல்ல பெருமாள் மேல பக்தி இருக்கணும் அவாலையும் இசையம் அந்த இசையில மயங்கிடுவான், அதுவும் இல்லாட்டி என்ன அப்படின்னா கிருஷ்ணன்கிற வாத்சல்யம் இருக்கணும் அவாலம் அந்த இசையில் மயங்கிடுவாளா அந்த வேணுகானம். சம்பிரதாயமே கானத்துல தான் இருந்துட்டு இருக்கு, அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஏன்னா அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி. வச்சனங்கள்லாம் இருந்தா போதும், அவாவா சொன்ன வச்சனங்கள்லாம் இருந்தா போதும் நின்றுன்னு போயிட்டு இருக்கோம், சம்பிரதாயம் விலகி போயிட்டு இருக்கு. கேய தீங்குழல் ஊதிற்றும் நிறை மேய்த்தும் கொண்ட என்கண் வாச பூங்குழல் பின்னை மல வாச பூங்குழல். இவனுக்கு என்ன ஆறுது, இந்த கிருஷ்ணனுக்கு ஒரே வாசனையா இருக்கு, கிருஷ்ணன் மேல வாசனை வருது. என்ன வாசனை வருது, இந்த நப்பெண்ணையோட கூந்தல் அவன் மேல பட்டு இழைஞ்சு அந்த கூந்தல்ல இருக்கிற வாசனை இவன் மேல தெரியறதான் அப்படி சொல்றான். அப்படி அந்யோன்யமா இருக்கக்கூடியவாள். ஏற்கனவே பார்த்தோம் நாற்றத்துழாய்முடி நாராயணன் அப்படி எம்பெருமானோட அந்த துளசி மாலையினால அந்த கோபிகைக்கெல்லாம் வாசனை வந்தது. இங்க என்ன ஆகுது, இவளோட கூந்தலோட வாசனையை எம்பெருமான் ஏறிட்டு கொண்டிருக்கானா. அப்படி வசத்தியான ஒரு கன்னிகை சொந்தத்துல வேற வேற அந்த ரீதியில குருவாயூரப்பனுக்கு விதவிதமான காட்டு புஷ்பங்கள்லாம் அப்படி சாத்துவா. என்னன்னா வாசனை, ஏதோ வாசனை, அந்த வாசனை நல்ல வாசனை, அது காட்டு புஷ்பமா இருந்தாலும் ஏன்னா கன்றுகள் மேய்த்து காடுகளோடு போய் காடுகளில் போய் கன்றுகள்லாம் மேய்த்து மாட்டை மேய்த்து அழைச்சின்னு வரான் எம்பெருமான். அவன் என்ன பண்ணான், அங்கே போய் என்ன பண்ணான், அந்த பூவை தானே சூடிட்டு வருவான். அதனால தான் இன்றைக்கும் அந்த குருவாயூரில் கிருஷ்ணனுக்கு அந்த காட்டு பூவெல்லாம் சாத்திரலாம் அப்படி அந்த கிருஷ்ண சாநித்தியம் ஏன் இன்னும் இருக்குன்னா அந்த இடையர்குல வாசனை இன்னும் அங்கே அடிச்சுட்டு இருக்கான், அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காவா. அந்த ரீதியில் உந்து மதகலைத்தன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளின் அப்பின் நாய் கந்தம் கமழும் கொழலி கடதிரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். கோழி கூவன்னுமால் தோழி நான் என் செய்கேன் ஆழி வன்னர் வரும் பொழுதாயிற்று கோழி கூவன்னுமால். பரகால நாயகி கலியன் திருமங்கை ஆழ்வார் என்பதான ஆழ்வாரோட அனுபவம், தன்னை நாயகியாக அப்படி வைத்து கொண்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். என்னன்னா பொழுது விடிய போறதான், கோழி அழைப்பதம் முன்னம் வந்து குடைந்து நீராடுவான் போந்தோம். தாயார காமிச்சு கொடுக்கிறார் அந்த ரீதியில கோழி கூவுறது அடையாளம் காமிச்சுக்கிறார், காமிச்சு கொடுக்கிறாளாம். அப்படி வந்தங்கம் கோழி அழைத்தனகான் நம்ம அடி எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி இந்த கோழி அழைப்பதுங்கிறதுனால என்ன சொல்றா அப்படின்னா, பரமசிவன் தான் வியாக்கரண சாஸ்திரத்தை நிர்மாணம் பண்றார், புதுசா உருவாக்குறார், உருவாக்கச்சே
பதினாலு சூத்திரமா உடுக்கை அடித்து அதுல இருந்து சூத்திரத்தை எல்லாம் கொண்டு வர சம்ஸ்கிருத பாஷை உருவாகுறது. அந்த இடத்துல ஆ இ உரு லுங்கிற இந்த அக்ஷரங்கள்லாம் அதுல இருந்து வந்தது தான் சொல்றா. எது என்ன கோழி, கோழி கத்துறது கத்துறது இல்லையா, கொக்கரகோன்னு கத்துறது இல்லையா, கலங்கத்தால இருந்து அதுலேருந்து உருவான எழுத்துக்கள்லாம் இவை அப்படின்னு சொல்றாளாம். அப்படி தீர்க்கமான ஒரு சொரு ஒரு சுரத்துக்கு கோழியோட சுரத்தை வச்சுட்டு இருக்கா. ஏன்னா கோழி அப்படிதான் தீர்க்கமா நன்னா காருங்க காத்தால நன்ன அப்படி காத்தால அவள் கவனிச்சேன்னா நன்ன கணீர்னு தான் சொல்லும். அடித்தொண்டையிலேருந்து அது அதோட நாதம் வரும். நன்னா கவனிச்சு கேட்கும். பெரும் கொக்க கொக்க அதெல்லாம் வந்து சாப்பிடுறச்சே பெண் கோழியெல்லாம் கத்தும். ஆனா ஆண் கோழி கத்துறது இல்லையா, சேவல் கத்துறது இல்லையா, சேவல் கத்தச்சே பார்த்தேன்னா தீர்க்கமா வருமா. அப்படி என்னன்னா வேதம் சொல்றவா என்ன பண்ணுவா, அடி வயத்துலேருந்து அந்த வேதத்தை சொல்வா. அது தீர்க்கமா இருக்கும், கேட்க ரம்யமா இருக்கும், நல்லது கிடைக்கும் என்பதாக. அத வந்து இந்த கோழி கூவுறத திருஷ்டாந்தமாக்கி வியாகரண சாஸ்திரத்தை உருவாக்கி இருக்கா. அதனால அது திருஷ்டாந்தமா தயார் எடுக்கிறா. சாதாரணமா இருக்குல்ல, ஏதோ ஆத்து வாசல்ல கோழி இருக்கு அதை போய் எடுத்துட்டு இருக்காளே. நான் நலப்புள்ளினங்கால் ஆழ்வார் காமிச்சு கொடுக்குறார். கொக்கெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, கொக்கு சாரதமமா வரதை பார்த்து சாப்பிட்றது. அந்த மாதிரி நல்ல புத்தி இருக்கணும், நல்ல புத்தி இருந்தால் நல்லது தானே கிடைக்கும்னு காமிச்சு கொடுக்குறா. அப்படி எது சாரதமமா அப்படி எடுத்துக்கணுமா, எது சித்தாந்தமோ அதை கிரகிக்கணும் என்பதாக. பந்தார் விரலை உண்மைத்து நண்பேறுபாட செந்தா மறை கையால் சீரார் வலை எழுப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோ ரொம்பவாய். பந்தார் விரலை மைத்து நண்பேற்பாட கிருஷ்ணன் என்ன பண்றான், இந்த நப்பினையோட பந்து விளையாட்டு விளையாடுவானான். பூப்பந்து விளையாட்டி இன்னைக்கும் எம்பெருமானுக்கு திருக்காலியான உற்சவத்தில் பூப்பந்து போட்டு விளையாடுவான். இந்த பக்கத்தில் ஒரு பட்டர், அந்த பக்கம் ஒரு பட்டர் அப்படின்னு தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவான். இதில் என்ன ஆகுது, இந்த பந்து எப்பேற்பட்ட பந்து, டென்னிஸ் விளையாடுறாள் அந்த மாதிரி பந்து, கீழே அடித்தா திருப்பி எகிரி மேலே வருமா. நம்மளோட பந்தெல்லாம் கீழே அடித்தா வராது, புஷ்பத்தை தான் சுற்றி இருக்கா. புஷ்பம் சுத்துற வாகு அது பந்தா கிளம்பி மேலே எழும்பி வருமா. அது அப்படி புஷ்பத்தை சுற்றி கட்டத்துக்கூடிய திறமையெல்லாம் அந்த காலத்து முன்னாடிகளில் இருந்திருக்கு. நமக்கு தான் இப்போ நல்ல பாலை கொடுத்தாவே நமக்கு வரமாட்டேங்கிறது. பூ பந்துன்னு பூவே இல்லாமல் இருக்கும், ஒரு பந்து அது பூ பந்துன்னு கூப்பிட்டுருக்கும். ஒரிஜினல் புஷ்ப பந்து இது. நப்ப என்ன பண்ணுவா, அதை கட்டி கட்டி வச்சுருப்பா. எதுக்குன்னா சாயந்தரம் கிருஷ்ணன் வருவான், கிருஷ்ணன் வந்தால் விளையாடணும் அப்படின்னு காத்துட்டுருப்பான். சாயங்காலம் ஆனால் விளையாடுறது பாரதியும் சொன்னான், சாயங்காலம் ஆனால் விளையாடணும், காத்தால இருந்தால் படிக்கணும்னு அவன் சொல்லிட்டு போகிறான். நம்ம ராத்திரி படிப்போம், காத்தால இருந்து விளையாடுவோம், இதுதான் பண்ணுவோம். இல்லை என் குழந்தைக்கு அதான் வாகு, என்னத்த வாகு, காத்தால ஒரு தடவை படித்தாலும் நூறு தடவை படித்ததுக்கு சமானம், ராத்திரி நூறு தடவை படித்தா ஒரு தடவை படித்ததுக்கு சமானம், அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. என்னவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு அப்போ தான் வரணும், முட்டின்னு மோதிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும், பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. அந்த மாதிரி இந்த பந்தை என்ன பண்ணுறான், பந்தாறுகளையும் மைத்துனன் பேர்பாடேன்னு இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறா. கிருஷ்ணனும் ராதிகாவும் விளையாடுற மாதிரி இந்த நப்பெண்ணை விளையாடுறாலாம். நப்பெண்ணை மேலே அவ்வளோ இஷ்டம் எம்பெருமானுக்கு, அதனால் விளையாடுறதுக்கு இவள்கிட்ட வந்துடுவான், நல்லா விளையாடுவான். அப்போ முதல்ல விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு போட்டி என்ன, பெட்டு கட்டிட்டு தான் விளையாடணும். என்னென்னா யார் ஜெயிக்கிறாளோ அவள் அடுத்த வாளுக்கு அடிமை. அந்த ஒரு க்ஷண நேரம் ராத்திரி, இன்றைக்கி ராத்திரி நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், அவள் தான். நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னென்ன காரியமோ எவ்வளோ அத்தனையும் செய்யணும். அது வந்து பொதுவான விதி, அந்த ஆட்டத்தோட விதி. அதை ஒத்துக்கிறானன் கிருஷ்ணன், நானும் அப்படியே பண்ணுறேன், நான் ஒத்துக்கிறேன், வா உன்னோட விளையாடுறதே ஒரு ஜாலி தான் அப்படின்னு விளையாடுறான். ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுத்து, ஜெயிக்க வேண்டிய சமயம். கிருஷ்ணன் அப்படி ஜெயிக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் என்ன பண்ணாலும் அப்படி அவனோட முஷ்டி பெருசு இல்லையா, அப்படி அடிச்சு அடித்து பந்து எழுப்புறானா அவன் பாவன் பின்னை தோள்கள். அப்படி எம்பெருமான் சாஞ்சு சாஞ்சு ஏற்கனவே அவன் வந்து லேவடி அப்படிங்கிறாலோ நான் அந்த மாதிரி ஒல்லி அப்படி தான் இருப்பான். மெல்லிடையால் என்னன்னா ஒளிஞ்சு போடும்பா. இந்த தமிழ் அகனான் ஒரு புறநானூர்லாம் சொல்லுவா, என்னன்னா மெல்லிடையால். மெல்லிடையால்னா அந்த தேகமே தாங்காது அந்த இடைக்கு, அது வந்து ஒளிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரீதியில் அதெல்லாம் மறந்து போச்சு, அதில் ஒரு காலம் பாசுரங்கள்லாம் மறந்து போச்சு. அது ஒளிஞ்சு விழுந்து விடும் அப்படின்பா. அந்த ரீதியில் இவளுக்கு என்னன்னா ஏற்கனவே இவ ரொம்ப புஷ்டியாக இருப்பா இப்படி. அதில் வேற இவன் வேற இழுத்து இழுத்து அணைச்சி 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 அவளை குறுகி விட்டான். இதில் பந்து எங்கேருந்து விளையாடுறது அப்படி
அவருக்கு ஒரே இதுவாக போச்சு. என்னடா அது இவ்வளோ விளையாண்டு நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் வரமாட்டேங்கிறது அப்படின்னு அதை நல்லா கவனிச்சான். கவனிச்சு பார்த்துட்டு அப்பதான் என்ன பண்றான், ஜெயிக்க போற சமயம் டப்புன்னு அந்த பாலை மிஸ் பண்றானா, ஆ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. டென்னிஸ் சொல்லுவாங்களா, கரெக்டா செட்டு முடியிற சமயத்துல என்ன ஆகும், அது போய் வெளியே விழும். வெளியே விழுந்துருதுன்னா இல்லை இல்லை கேம் பாயிண்ட் அவளுக்கு பேர்த்து. நீங்க விளையாடணும், இப்ப ஜெயிக்க போற சமயம் அங்க போகும். உடனே என்னவா அவன் ஆக்ரோஷத்தோட விளையாண்டு அந்த செட்டு ஜெயிச்சிருவான். அவனுக்கு பிடி எங்க கிடைக்கிறதும் பார்த்துட்டே இருப்பான், பிடி கிடைச்சதுன்னா ஜெயிச்சிருவான். அந்த மாதிரி என்ன ஆகுது இங்க நப்பை நேட்ட ஜெயிக்க போற சமயம் பார்க்கறான். அவன் மூஞ்சிய பார்த்தவொடனே இன்னைக்கு வேலைக்காகாது, அப்புறம் நம்ம நப்பின்னு ஆத்துக்குள்ளே நுழைய மாட்டான். அப்படியே தடுக்கி பாலை கீழே விட்டான், நேராக போய் நப்பின காலை பிடிச்சுட்டான். பாலையும் கீழே விட்டான், பந்தையும் கீழே விட்டான், நப்பின காலை போய் நேராக போய் பிடிச்சிருந்தான். சரணாகதி சரணாகதி இப்படி தான் பண்ணும். நம்மெல்லாம் பண்ணியிருந்தான் இருக்கோம், எல்லாரும் பண்ணவாதான், எல்லாரும் பண்ணவாதான் சரணாகதி, தப்பே கிடையாது. பண்ணுறது என்ன, யார் காலிலேயெல்லாம் உழறதுக்கு அம்டியாக இன்னும் குறைஞ்சா பொறுத்து ஒன்றும் இல்லை, தப்பே கிடையாது. கோ பார்ட்னர் தானே சொல்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்கு. அந்த ரீதியில் நப்பின்னு காலில் போய் விழுந்தானான் எம்பெருமான். விழுந்துட்டு என்ன சொல்கிறான், அச்சுச்சோ பாயிண்ட் பற்றி, சரி நீ இப்போ விளையாடு. அப்போ விளையாடிச்சு கஷ்டப்பட்டு விளையாண்டு 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 தோத்து போயிட்டானா, அவளுக்கு ஒரே சந்தோஷம், நான் ஜெயிச்சுட்டேன். இப்போ நீ நான் சொல்கிறத கேட்டானோ, ஐயோ வேண்டாம் வேண்டாம், எங்கள் அம்மா கூப்பிடா, என்னைக்கு அம்மாவுக்கு பார்த்து பயந்தவனாச்சே, அம்மாவுக்கு எப்படி கதை கட்டணும்னு இவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அம்மாட்டெல்லாம் எப்படி பொய் சொன்னோன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவன்கிட்ட தெரிஞ்சுட்டா போதும். அப்பேற்பட்ட நிலவும், ஐயோ ஐயோ அம்மா அடிப்பா, எங்கள் அசோதா ராத்திரி வெள்ளன்னு அடிப்பா, உதப்பா நந்தகோபன், நந்தகோபம் பார்க்கவே மாட்டான், ஐயோ பாவம் பார்த்ததே கிடையாது. என்னடா பா அதெல்லாம், சரிடா சரிடா சரி 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 போயிட்டு வா போ, அவ்வளோதான். உங்கள் அம்மா சொல்லுவாளே கேட்குறேன், இந்த அப்பா இருக்கானே ரொம்ப அயோக்கியம் பரம அயோக்கியம், பிள்ளைகிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன், உங்கள் அம்மா கேட்பான் தானே நான் கேட்குறேன், நான் போய் சொல்லுவேன்டா, நீ எனக்கு தெரியும்டா, நீ என் பிள்ளடா, அப்படி என் பிள்ளடா, நீ ஒன்றும் தப்பு பண்ண மாட்டேன் போயிட்டு வா, அப்படி தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டியதான். குழந்தை அப்படிதான் வளர்க்கணும், அவன் அடிச்சு வளர்ப்பா, இவன் தட்டி கொடுத்து வளர்க்கணும். அந்த ரீதியில் இருக்கணுமா, அப்படி தோத்து போயிட்டான். பந்தாறு விரலியுன் மைத்துனன் பேர்பாடு ஆச்சு, தோத்தாச்சு, வேற என்ன பண்றது. போனானா இருக பிடிச்சினாலாம், என்னை எப்படி அழுத்துவ, ஒவ்வொரு நாளும் எப்படி அழுத்துவேன், என் தோலை போட்டு எப்படி சாஞ்சு என்னை இம்சா பண்ணுவேன், இன்னைக்கு வா உன்னை அமுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தையும் ஏன்னா சாட்சி பூத தோத்து போயிட்டேங்கிறது தெரியணுமா, ஏன்னா அவன் வேற யாரான் கோபிகை ஞாபகம் வந்து, ருக்மணி சத்யபாமா ஏதாவது ஞாபகம் வந்து ஏந்து போட்டானா, பக்கத்தில் அந்த ராதிகா ஞாபகம் வந்து ஏந்து போட்டானா, என்ன பண்ணுறது. அந்த பந்தை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சு அதை அழுத்தி எம்பெருமான் மார்பிள் அந்த ஹஸ்தத்தை அப்படி வச்சுட்டு அணைச்சி தூங்கின்னு இருக்காளாம். அப்படி வசத்தியான ஒரு ஸ்திதி. பந்தார் வேலையுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழைப்பர் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். செந்தாமரை கையால் சீரார் வரையுழைப்ப வந்து திருவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய். பிக்ஷா பரியாடன ஷனேஷு எதிராஜ சப்ததியில் வருது. அப்படி எதிராஜர் என்ன பண்ணார், பிக்ஷைக்காக பிக்ஷை எடுத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு ஸ்திதி சன்னியாசிங்கிறதுனால எதிராஜர் எல்லாரோடையும் கொண்டாடக்கூடியவர், சிஷ்ய கோடிகள், இப்பெல்லாம் கேடிகள்னு சொல்கிறா, கோடிகள் தான் இப்போ ஜாஸ்தி, இப்போ கேடிகள் தான் நிறைய பேர் இருக்கா, கோடிகள் ஜாஸ்தி, அவ்வளோ கூட்டம் சிஷ்யர்கள், இத்தனை பேர் இருக்கச்சே. ராஜாவை ஆற்றுலேயே உட்காந்து சாப்பிட்லாம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை ஆற்றுல உட்காந்து சாப்பிட்லாம், ஆனால் பிக்ஷை எடுக்கிறதுக்கு தெருக்கு போகிறார். திருப்பாவை சொல்லிண்டு சம்பிரதாயம் தாழ போகணுமா, சம்பிரதாயங்கச்சே அப்படி தாழ போகணுமா. எப்பேற்பட்ட அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் அப்படி கையில் வச்சுட்டு அப்படி ஆதிசேஷன ஆதிசேஷ பரியங்கத்தில் எம்பெருமான மடியில் வச்சுட்டு அப்படி சொகத்தை அனுபவித்தவர் இன்னைக்கு நடு தெருல போய் பிக்ஷை எடுக்கிறார். எம்பெருமான் நியமனம் அதான் தாசபூதன், அதான் தாசபூதன் காமிச்சு கொடுக்குற ஆச்சாரியன். தாசிய சுபாவம் எப்படி இருக்கணுங்கிறது எதிராஜரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எதிராஜர் பேரும் அப்படிதான், எதிராஜர் தான் எல்லா எதிகளுக்கும் ராஜர் தான். சிஷ்ய கூட்டம் ஜாஸ்தி, உட்கார்ந்துட்டு சாப்பிடலாம், ஆனால் பிக்ஷைக்கு போறார். பிக்ஷை எடுத்து தான் வாழணும், ஒரு ஆற்றுல தான் வாங்கிக்கணும் அந்த பிக்ஷையும். அப்புறம் அதை கொண்டு வந்து ஆற்றுல கொடுத்த என்ன மடப்பள்ளி ஆச்சன் பண்ணி தருவார் அந்த அக்ஷதையை. அப்படி
இல்லாட்டி சாதமாவே தருவா. இந்த சாதத்தை கொண்டு வந்து மடப்பள்ளி ஆச்சான் வந்து பக்குவமா நான் ஏதோ தொகையில அரிசி தரேன் சாப்பிடுங்க வேண்டாம், நீர் ஒரிஜினல் சன்னியாசி இல்ல அப்படின்னா டூப்ளிகேட் சன்னியாசியான ஆச்சாரியன் தேவல் ஆச்சாரியனா ஏழு இருக்கு நிஜம் சன்னியாசி இல்ல சுவாமி அப்படி எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடாதையும் எங்களுக்கு சம்பிரதாயம் வேணும், எங்களுக்கு சம்பிரதாயம் வேணும், அதான் ஆச்சாரியன். அப்படிதான் ஆச்சாரியனை போய் கொண்டாடணும். அவர் என்ன ஆச்சாரியன், நானே பார்த்தேனே, நம்ம ஆச்சாரியனை பத்தி நம்ம தான் சொல்லுவோம். என்ன பண்றது, அவர் அதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிடுவார், என்னன்னா சாப்பிடுவார். நம்ம எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஆச்சாரியத்துவம்னா பண்ணிட்டு இருக்காரு, யாருக்காக சாப்பிடுறாரு, பிரம்மகத்தி உனக்காக தான். நீ நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும் தான் பண்ணி போற. நீ என்ன கொண்டு போய் கொடுக்குற, அவருக்கு பாபத்தை கொண்டு போய் கொடுக்குற. ஜபம் பண்றதில்ல, தவம் பண்றதில்ல, அவ பண்ண ஹிதோபதேசத்தை கேட்கறதில்ல, சம்பிரதாய சம்ரட்சணம் பண்றதில்ல, ஆத்து குழந்தைங்களுக்கு ஒரு திருப்பாவ திருப்பள்ளி ஏற்றி சொல்லித்தரல, தேசிய சூசுத்திகள் சொல்லித்தரதில்ல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கைய 60 வயசுக்கு மேல என்ன வரப்போறது, நாக்கு ஒன்னும் வராது. தேவதாந்த பாட்டு தான் நல்லா பாடுவா, அதனால தெரியுது. என்ன அன்றில சையகில் வலம் வரும் பொழுது அவன் பயில் நாவில் வாராதே, யாரு சிவன் பயில் நாரில் வாராதேன்னு அந்த பாசத்தை சொல்லி காமிக்கிற. எப்ப பரகதிக்கு போச்சே, செத்து போறோம் அப்பயான்னு சொன்னா ஏதாவது வருமானா, அப்ப கூட அது வராதான். தேவதாந்திர பேரே வராதுன்னு நம்ம நாராயணன் பேர் வரப்போறது, எங்க இருந்து வரப்போறது, வரவே வராது. அதனால செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப, அப்படி பிட்சைக்கு போனார். பிட்சைக்கு போறச்சே என்னாச்சு, பெரிய நம்பிகளா அப்படி வந்தாச்சு, வர்றாருங்க அவர் திருமாளிகை வந்தவொடனே பிட்சைக்கு வர்றார். அப்படி கையை தூக்கிட்டு இப்படி வர்றார், இன்னைக்கு பெரிய நம்பிகள் ஆத்துல தான் பிட்சை வாங்கிக்கணும். வந்தாச்சு நேரம், மற்ற வாழ்க்கெல்லாம் ஜாடு காமிப்பாங்க, நாளைக்கு 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 வரேன். ஒரு 10 பேராத்துல தான் எடுத்துப்பார் பிட்சை, யாராத்துலையும் எல்லா இடத்துலையும் எடுத்துக்க மாட்டார் சுவாமி, ஏன்னா அதுக்கு வசதியாக இருக்கணும், அந்த நியமத்தோடு இருக்கணும். பெரிய நம்பிக்கைக்கு வந்தாச்சு. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு உந்து மதகலித்தன் பாசுரம் அந்த சமயத்துக்கு வருது. எப்போதுமே திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி தான் பிட்சை எடுப்பார், அதனால தான் திருப்பாவை ஜீயர். என்னாச்சு, உந்து மதகலித்தன் வருது. உந்து மதகலித்தன் ஓடாத தோல்வழி என் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய், பெரிய நம்பிகளோட குமாரத்தை அத்துழாய் கடவை தறக்கறா பிட்சை ஏறுறதுக்காக திறந்தா நப்பின்னாய் அப்படின்னார். அப்படியே மயக்கம் போட்டு உழுந்துட்டார். என்னன்னா நேரம் நப்பின்னே பார்த்துட்டோமே, சாட்சாத்காரமாயிடுதே நப்பினியோட சாட்சாத்காரமாயிடுதே. அப்ப என்ன எம்பெருமான் கிருஷ்ணன் இங்க இருக்கானே, இவளை பார்த்துட்டேமே, புருஷாகாரமான தாயார பார்த்தாச்சு, இனிமே எம்பெருமான பார்த்தா என்ன பார்க்காட்டியன, மத்ததெல்லாம் சாங்ஷன் சொல்லுவோமா, நேர பிஏட்டு முடிச்சாச்சு கட்டாயம் உண்டுன்னு சொல்லிட்டேர். பிஏ காமிச்சு கொடுக்குற டைரக்டர்ட்ட, இவர் தான் அப்படின்னு அப்படின்ட்டு போயிட்டார் டைரக்டர். ஓ இவரா அப்படின்ட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் காலில் வந்துருக்குமா, பிஏ வேலை முடிச்சிருவார். அந்த மாதிரி இங்கே யார் எம்பெருமாளுக்கு பர்சனல் சென்று தாயார் புருஷாகாரம் பண்ணித்தரா நமக்கு ரெக்கமெண்டேஷன், அவரோட அனுகிரகம் கிடைச்சிருது. அப்படி திருஷ்டி கிடைச்ச உடனே என்ன பார்க்கறதுக்கு என் தாயார் வந்தாலான்னு அப்படியே அதிசயத்தாராம், அப்படியே மயக்கம் போட்டு கழுவு வந்துட்டேர். அத்துழா கடு 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 ஓடுறா உள்ள, அண்ணா அண்ணா அப்படிங்கிறா. என்ன அப்பாவை அண்ணா கூப்பிடுறது, அண்ணா அண்ணா என்ன, கோவிலண்ணன் கீழ் விழுந்து விட்டார், கோவிலண்ணன் கீழ் விழுந்து விட்டார். ஐயோ பாவம், என்ன தெரியலையே, எனக்கு அபச்சாரமா போடுத்தே கீழே விழுந்துட்டார் அப்படிங்கிறார். நான் பிட்சை சாதிச்சிருக்கணும் விழுந்துட்டார். என்ன 5 வயசு பிராயம், ஆண்டாள் மாதிரி அப்படியே நினைச்சிட்டு இருக்க, 5 வயசு பிராயம். அதனால அத்துழாய பார்த்த நேரம் நப்பினையே வந்துட்டார் நினைச்சுட்டார். அப்படியே கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கிறார், மயக்கம் போட்டு விழல, மயக்கம் போட்டு விழுதான் சொல்றா, மயக்கம் போட்டு விழல, சேவிக்கிறார் சாஷ்டாங்கமா. அப்படி சேவிச்சு பரிபூர்ணமா பிரார்த்திக்கிறார் எம்பெருமானை, பரிபூர்ணமா பிரார்த்திக்கிச்சு. நம்ம நம்மள என்ன பண்ணுவோம், நம்மளே பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், வேற எக்கச்சக்க கஷ்டம் வந்துருதுன்னு நமக்கு மீள முடியாத ஒரு துக்கம், நேரம் போய் என்ன பண்ணுவோம், சாஷ்டாங்கமா ரோடா இருந்தாலும் பரவாயில்லடா அப்படி நேரம் தேவசம்பத்துக்கு நேரம் கழுவிடுவோம், உள்ள போகக்கூடாது சரி போல, அப்படியே தேவசம்பத்துக்கு நேரம் கீழே விழுந்துருவோம், ஏந்திருக்கவே மாட்டோம், தூங்குறோமாண்ணே அங்கே போய் இப்போ பார்த்தா என்ன சொல்லுவான், தூங்குறான்னு சொல்லுவாள்ல, ஐயோ பாவம் என்ன கஷ்டமும், பிரார்த்திக்கிறாம்பார் மனசுருகி பிரார்த்திக்கிறாம்பான்னு சொல்லுவானோ, அந்த மாதிரி மனசுருகி எம்பெருமானை பிரார்த்திச்சுட்டு இருக்க அத்துழாய பார்த்து அத்துழா சொல்ற பெரிய நம்பிகள்ட்ட, இந்த மாதிரி ஆகி போகிறது என்னது தெரியலையே தெரியலையே அப்படிங்க, எந்த ஏ என்ன ஆச்சு தெரியலையே பாருங்க அப்படின்னு
என்ன வாசனம் சொல்லிட்டு வந்தார் இன்னைக்கு அதை சொல்லு அப்படிங்கிறார். உந்து மதைகளை தன் ஓடாத தோல்வதை ஐயோ அத்துழாய் ஒன்னை நப்பின்னே நினைச்சுட்டாரடி, இது வசுதேவ கிரகம் நினைச்சுட்டார். சாட்சாத் கிருஷ்ணன் எம்பெருமான் சாநித்தியம் இருக்கிறீ, நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். என்ன எம்பெருமான் எங்க சேவிச்சிருக்காருன்னா சந்தேகமே இல்லை, நம்மகிட்ட சாநித்தியம் இருக்கு, கிருஷ்ண சாநித்தியம் நம்மகிட்ட இருக்குடி, உனக்கு ஏதோ பெரிய சுகிருதம் காத்துன்னு இருக்கு. அதனாலதான் அவர் அது சரி அதெல்லாம் நீங்க ஏதோ சொல்ற சம்பிரதாயபூர்வம் அதெல்லாம் வாஸ்தவம், அவர் எப்படி எழுப்புறது அவசாரமா போயிடுது சகசநாமம் சொல்லு அப்படிங்கிறாலும் ஆயிரநாமம் சொல்லி அப்படி சகசநாமத்தை சொன்னாலாம் குளிர்ந்து விழுந்துதான் உள்ளுக்குள்ள ஹிரதயத்துக்குள்ள அப்படி முழிப்பு வந்துதான். அப்படி வந்து பார்த்தாராம் தூக்கி விட்டு கேட்கிறார் பெரிய நம்பிகள், என்ன உந்து மதுகள் இந்த அனுபவமோ அப்படின்னு கேட்கிறாலாம் தூக்கி விட்டு. அப்படி எம்பெருமானர் கண்ணில் அப்படியே ஆனந்த பஷ்பத்தை அப்படியே வர்ஷிக்கிறார், இன்னைக்கு தாயார் எனக்கு சாட்சி கொடு காட்சி கொடுத்தார், சாட்சி அத்துழாய் சாட்சி அத்துழாய் எனக்கு தாயார் நேர கண்ணில் காமிச்சு கொடுத்தா, நப்பின்ன நங்காய் திருவே தொழிலாய் யாரு மகாலட்சுமியோட கூட இருக்கிறவர் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி தான் இங்கே வந்து அவதாரம் மாறலாம். அதனால அப்படி நப்பின்ன நங்காய் திருவே தொழிலாய் அப்பேற்பட்டதான அந்த வசதியான நப்பின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக துயில் எழுப்பி ஆச்சாரிய அனுபவத்தை நம்ம சம்பாதிச்சுட்டோம். அந்த ரீதியில் செந்தாமரை கையா சீராய் வலையழைப்போ வந்து திருவாய் மகிழ்ந்தேலோ ரொம்பவாய் அப்படி இந்த கிரகத்தை திறந்து எங்களுக்கு நல்ல கதி கொடு, எங்களோட வந்து உன்னை அர்த்தித்து வந்தோம்னு இந்த திருப்பாவேங்கிற விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடுங்க பிரார்த்திச்சுக்கிறாளாம். அந்த ரீதியில குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பொங்கல் நப்பின்னை கொங்கமல் வைத்து கிறந்த மலமாபாவாய் திருவாய் மைத்திரன் கண்டனாய் நீயுன்மரான எத்தனை போதும் தொழிலவற்றாகான் எத்தனை எலும்பிரியாற்றகளாயால் தத்துவம் ஒன்று தகவேலோரம்பாவாய் நாளைய பாசுரம். அந்த ரீதியில நல்லபடியா இன்னைக்கு நடந்தது. கவிதார்க்க சிம்மாய கல்யாண கோசானிய சிம்மதேவ வெங்கடேசாய வேதாந்த குருவே நம சிம சீமத் கோதாயை நமஹ.